வெல்கம் டு மை வில்லேஜ் ஃபுட்ஸ். இன்றைக்கி நான் செய்ய போகிறது ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். வீட்டிலருந்தே எப்படி வந்து ஐஸ்கிரீம் செய்கிறதுன்னு வந்து செஞ்சு காமிக்க போகிறோம் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பால், 1/2 லிட்டர் பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக காய வச்சுக்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு அந்த பால் வந்து வடிகட்டிடணும். இந்த மாதிரி வடிகட்டி வச்சு வடிகட்டிடணும். பாலை சுத்தமாக ஃபில்டர் பண்ணிவிட்டு பால் வடிகட்டினதுக்கப்புறம் சர்க்கரை வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். சர்க்கரை போட்டதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இது கொஞ்சம் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொக்கோ பவுடர் இல்லாததுனால வந்து சாக்லேட் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் எடுத்து சர்க்கரை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்சியில் கூட்டின சர்க்கரையை அரைச்சிட்டு பால் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கலாம். சர்க்கரையும் பாலும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அடிச்சு விட்டுக்கலாம். இதை வச்சுட்டு அப்போ நல்லா மிக்ஸ் ஆகும். அடுத்து வந்து சாக்லேட் உடச்சி போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அது கூட போட்டு இது பண்ணிக்கலாம். இது வந்து டைரி மில்க் போடுறேன். 1/2 லிட்டர் பாலுக்கு 2 டைரி மில்க் போட்டால் போதும். அடுத்து வந்து பிஸ்கட் சேர்த்துக்கலாம். நான் வந்து குட்டே பிஸ்கட் போடுறேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த பிஸ்கட் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் குட்டே பிஸ்கட் போடுறேன். குட்டே பிஸ்கட் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு ஒரு அடிச்சுக்கலாம். ஒரு வாட்டி அடித்து தூள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிஸ்கட் அரைச்சி வச்சதை இது பால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிஸ்கட் வந்து அப்படியே போடக்கூடாது, அரைச்சிட்டு போட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணிச்சு, பிஸ்கட் அரைச்சி ஊற்றியாச்சு. அடுத்து வந்து பாக்ஸில் எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த பிஸ்கட்டு சாக்லேட் போட்டோம்னா பால் கொஞ்சம் நல்லா மெல்ட்டாக இருக்கும், நல்லா திக்காக இருக்கும். பால் இதெல்லாம் ஊற்றினதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை, ஏலக்காய் போட்டுக்கலாம். முந்திரி, திராட்சை, ஏலக்காய் போட்டதுக்கப்புறம் நல்லா பாக்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஃப்ரீசரில் வந்து 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வந்து வச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடும். நம்ம ரெடி பண்ண ஐஸ்கிரீம் வந்து 5 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணலாம் பாக்ஸை. வாவ், சூப்பராக இருக்குது. ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம் ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு. சூப்பரா இருக்கு. நல்லா சூப்பராக இருக்கு. ரொம்ப கெட்ட ஆயிட்டதுனால
வெளியே எடுத்து வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு சாப்பிட்றப்போ அதுவும் இந்த முந்திரி திராட்சை போட்டது எல்லாமே வந்து நல்லா அருமையாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கடையை கூட அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது, அவ்வளோ அருமையாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. ஓ செம்ம டேஸ்டாக இருக்குது, நல்லா வெயிலுக்கு இதமாக நல்லா சில்லுன்னு அழகாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. நாங்கள் போட்டிருக்க திராட்சை முந்திரிலாம் நல்லா டேஸ்டாக இருக்குது, இது கூட மிங்கிலனதுனால பாருங்க. முந்திரி திராட்சை, முந்திரி திராட்சை நிறையா போட்டால் அப்படின்னா ஐஸ்கிரீம் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ஐஸ்கிரீம் வந்து ஒரு வியூஸுக்காக வந்து ஸ்பெஷலாக செஞ்சுருக்கு. ஸோ அவர் பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வசந்த் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து இன்றைக்கி நேரில் வந்து பார்த்து பேசினார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தார் எனக்கு. ஸோ அவர் பார்த்த வீடியோஸ் எல்லாமே வந்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் வந்து பேசும்போதே வந்து யதார்த்தமாக வந்து பேசினார், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதனால் வந்து இன்றைக்கி லைஃப்பில் வந்து மறக்க முடியாத ஒரு நாளை வந்து சொல்லிக்கலாம். இதே போல் வந்து மற்ற எல்லா வியூஸுமே வந்து சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா தேவையான உங்களுக்கு தேவையான வந்து நிறைய ஐடியாஸ் வந்து வீடியோ வந்து நான் வந்து செஞ்சு கொடுக்குறேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த வசந்த் வந்து பார்த்ததுனால வந்து. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவருக்காக வந்து இந்த ஐஸ்கிரீம் வந்து ஸ்பெஷலாக வந்து டெடிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ அவர் வந்து ஸ்வீட் ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் இன்றைக்கி, அதனால் வந்துட்டு இந்த ஐஸ்கிரீம் வந்து அவருக்காக டெடிகேட் பண்ணிக்கிறேன். மற்ற வியூஸ் எல்லாமே மற்ற வியூவர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவையான ரெசிபி வந்து என்னென்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டுறேன். இந்த ஐஸ்கிரீம் டெடிகேட் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரெசிபி வந்து செஞ்சு அவருக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து செய்ய போகிறேன். அடுத்த ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து காளான் பிரியாணி வந்து செஞ்சு காட்ட போகிறோம் அவருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு மேலும் வந்து இந்த மாதிரி நல்லா கூலான சூடான சுவையான வீடியோஸ் போடுறவங்களுக்கு, அதனால் வந்து என்னோடய சேனலில் வந்து மை வில்லேஜ் ஃபுட்ஸ் அப்படின்ற சேனலில் வந்து அதில் வந்து விநாயகர் ஃபோட்டோ வந்து வச்சுருக்கேன், ப்ரொஃபைல் பிக்சரு. அந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களும் வந்து இந்த மாதிரி 4 பேரில் வந்து பார்த்தாங்கன்னா அவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.